பிராட்டியின் மேன்மை. தலைப்பு: பிராட்டியின் பெருமை. பரமபுருஷனை வேண்டுகிறவன் நியமத்துடன் லக்ஷ்மி தேவியை சரணடைய வேண்டுமென சௌனக பகவான் விதித்தார். பிராட்டியின் பெருமைகளை வேதத்தில் ஸ்ரீ சுக்தத்திலும் ஆளவந்தாரின் சத்துஸ்லோக்கியிலும் கூரத்தாழ்வானின் ஸ்ரீஸ்தவத்திலும் சுவாமி தேசிகனின் ஸ்ரீஸ்துதியிலும் பறக்க காணலாம். இவள் பிராபியமான பரபிரம்மத்தில் பிரிக்க முடியாத விசேஷணமாய் சுருகி நிற்பதால் உபாயத்வித்வமும் பிராபியத்வித்வமும் பிரசங்கியாது என்பது இரகசிய கிரந்தங்களில் அருளப்பட்டது. ஸ்ரீமானான சர்வேஸ்வரனுடைய 1000 நாமங்களில் நாராயணன் என்னும் திருநாமம் எப்படி சிறந்ததோ அதுபோல பிராட்டியின் சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீ என்னும் திருநாமம் மிகவும் சிறந்தது. பிரம்ம புராணத்தில் சக்ருத் விபாதா சர்வார்த்தி சமுத்திர பரிசோஷினி பவபங்காபஹாரிணி பரநிர்வாண தாயினி என்று சம்சாரத்தை போக்கி மோட்ச சுகத்தை கொடுக்கிறாள் என்று அருளப்பட்டது. யாமாலம்பிய சுகே நேமம் துஸ்தரம் ஹி குணோததிம் நிஸ்தரந்திய சிரேனைவ வியக்தத்யான பராயணா. இவளை ஆசிரியித்தே யோகிகள் கடப்பதற்கரிய பாவக்கடலை எளிதாகவே தாண்டுகிறார்கள் என்று ஷியபதி தானே சாஸ்வத சமீதையில் ஓதினார். புருஷகாரம்: லக்ஷ்மி தேவியானவள் குற்றவாளிகளான நம்மேல் கொண்ட ஷியபத்தியான புருஷோத்தமனது சீற்றத்தை மாற்றி அவனது காருண்யம் நமக்கு உஜ்ஜீவகமாகும்படி பண்ணி கொடுக்கிற புருஷகாரமாய் இருப்பதாலும் முற்பட பெரிய பிராட்டியாரை அறிந்து கொள்வது பிராப்தமாகும். புருஷகாரமாவது சாபேக்ஷணனான புருஷனுக்கு அபேக்ஷிதம் தலை கட்டி கொடுக்க வல்ல சேதனன், அபிகம்யனாகைக்கு உபாயமாக வரிக்கப்பட்ட சேத்தனாந்தரம் என்று சுவாமி தேசிகன் நியமித்து அருளினார். கர்மானுகுணமாக பலத்தை கொடுக்கிற தனது பதியிடம் பெரிய பிராட்டியாருக்கு 2 காரியங்கள் உண்டு. அவன் ஒருவனை நிகிரகிக்க நினைத்தால் அந்நிகிரகத்திலிருந்து அவனை தாண்டிவிப்பதும் அவன் அனுக்கிரகம் செய்யும் கால் அதிகமாய் செய்ய வேணும் என சிபாரிசு செய்வதும் ஆதலால் உபாயமாயும் உபேயமாயும் புருஷகாரமாயும் இருக்கிற பிராட்டியை முமுச்சுக்கள் அனைவரும் அறிய முற்பட வேண்டும். பிராட்டியின் பெருமைகள். ஸ்ரீ என்ற சொல்லின் மினைப்பகுதியினால் பின்வரும் பெருமைகள் விளக்கப்படுகின்றன. ஸ்ரீயதே: உஜீவிக்க விரும்பும் சேத்தனர்களால் அடையப்படுமவள். ஷயதே: நம்மை காப்பாற்ற வேண்டி நம்பால் அவ்வீசன் கொண்ட சீற்றத்தை மாற்றி அவனது காருண்யம் நமக்கு உஜ்ஜீவகமாகும்படி செய்வதற்காக அப்பரம புருஷனை ஆசிரியத்திருக்கிறாள். ஸ்ருணோதி: சேத்தனர்களின் பிரார்த்தனைகளை கேட்குமவள். ஷாவயதி: சேத்தனர்களின் விருப்பங்களை எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்பவள். என் அன்புள்ள நாதனே, நான் சொல்லும் இதத்தை கேட்க வேண்டும். உன்னை சரணடைந்தவனை உனது பிராணங்களை கொண்டாகிலும் காப்பாற்ற வேணும் என்று சில வார்த்தைகளை அவனை கேட்கும்படி செய்கிறாள். சுனாதி: தடையாயிருந்த கர்மங்களை தோஷங்களை ஒழிப்பவள். ஸ்ரீநாதி: அடியார்களுக்கு நற்குணங்களின் பரிபக்குவ நிலையை சம்பத்தை உண்டாக்குமவள். தனது ஔதாரியாதி குணங்களால் தன்னை அடைந்தவர்களுக்கு பரமபதத்தை கொடுத்து அவர்களை உகப்பிக்கிறாள். இவ்வகைப்பட்ட பெருமைகள் ஸ்ரீ என்ற விடத்தில் அனுசந்திக்கத்தக்கவை. உன் திருநாமமும் மிக பெரிய சுருக்கமான ஸ்ரீ என்னும் ஒற்றை எழுத்தேயாகும். இவ்விதமாக உள்ள சர்வேஸ்வரியான உன்னை என் சொல்லி சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? ஸ்ரீ பாஷிகாரர்: சரணாகதி கத்தியத்தில் பகவன் நாராயண என்று தொடங்கி பகவதீயம் ஸ்ரீயம் என்று அருளியுள்ளார். கூரத்தாழ்வான்: ஸ்ரீஸ்தவம் ஆரம்பத்தில் ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதாத்து என்கிறார். ஆழ்வான் தான் அருளும் ஸ்ரீஸ்தவத்திற்கு
இடையூறின்றி தலை கட்ட வேண்டிய ரூபமாய் ஸ்வஸ்தி ஸ்ரீ என்று ஆரம்பிக்கிறார். ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சமஸ்த லோகங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்மாரங்களை செய்வதிலும் ஸ்வர்க நரகங்களை கொடுப்பதிலும் மோட்சத்தை அளிப்பதிலும் பிராட்டியின் அனுமதி வேண்டி அவளுடைய திருமுகத்தை பார்த்து அவள் செய்யும் முகஜாடைகளால் அவளது அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்கிறான் என்றும் அருளியுள்ளார். ஸ்ரீ சுவாமி தேசிகன். வேண்டுவரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்று மும்மணி கோவையில் ஸ்ரீ சப்தார்த்தத்தை சாதிக்கிறார் சுவாமி. துவத் சம்பிரீத்தியை விகரதி ஹரௌ ஷம் முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடௌ பகவதி யுவாம் தம்பதி தெய்வதம் நக. பொருள்: உனது மகிழ்ச்சிக்காக லீலை புரிகின்ற எம்பெருமானிடமே நோக்கம் கொண்டுள்ள வேதங்களின் கருத்தில் உள்ளவனும் அவன் மனைவியாகிய நீங்களும் இருவருமே எங்களுக்கு பரதேவதையாக உள்ளீர்கள். பராசர பட்டர். க்ஷியை சமஸ்த சிதசித்த விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிஹி ஆலோகைஹி சாரதயந்தியை கிருதோஞ்சலி. வேத புருஷனும் சத்தையா தேவே தேவோத்தவம் அஸ்னுதே என்றார். சத்தா என்னும் சொல் மகாலட்சுமியை குறிக்கிறது. சர்வ வல்லமை படைத்த பிராட்டியின் திருவடிகளை பற்றுவோம். தன்யோஸ்மி.